ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. சுய உதவி குழுக்களுக்கு கடன் உதவிகளை வழங்கிறதுக்கு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியும் கனரா வங்கியும் இணைந்து ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தமிழ்நாட்டில் சுய உதவி குழுக்களுக்கு வங்கி கடன் இணைப்போம், நிதி உள்ளாக்கம் இது எல்லாமே வழங்குறதுக்கு தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மற்றும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கிகளுக்கும் கனரா வங்கிகளுக்கும் இடையே ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்குங்க. மகளிர் முன்னேற்றத்திற்காக செயல்பட்டு வரும் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் துணை அமைப்பான தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் வழிகாட்டுதலின்படிதான் மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலும் பார்த்தீங்கன்னா சுய உதவி குழுக்கள் அமைக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டும் வருது. அக்குழுக்களில் பொருளாதார சுயசார்புக்கு வலு சேர்க்கும் வகையில் பார்த்தீங்கன்னா வங்கி கடன் இணைப்புகள் உள்ளிட்ட ஏராளமான கடன் உதவிகள் வழங்கப்பட்டு வருது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசின் 2023-2024 நிதிநிலை அறிக்கையில் சுய உதவி குழுக்களுக்கு ₹30,000 கோடி வங்கி கடன் இணைப்பு வழங்கப்படும் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து அறிவிக்கப்பட்டிருந்தது. இதை வந்து செயல்படுத்தி சுய உதவி குழுக்களுக்கு வங்கி கடன் இணைப்பு வழங்கும் இலக்கை அடையவும் சுய உதவி குழுக்களுக்கு விரைவாக வங்கி கடன் இணைப்புகள் பெற்று தந்திடவும் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் வந்து உரிய நடவடிக்கைகளை வந்து மேற்கொண்டு வராங்க. இதன் ஒரு பகுதியாக பார்த்தீங்கன்னா ஜூன் 20 வந்து சென்னை நுங்கம்பாக்கம் அன்னை தெரேசா மகளிர் வளாக கூட்ட அரங்கில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மற்றும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி கனரா வங்கி இவங்களுக்கிடையே வந்து ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. இந்த ஒப்பந்தத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் திவ்ய தர்ஷினியும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் பொது மேலாளர் மோகனும் கனரா வங்கியின் முதன்மை பொது மேலாளர் நாயர் அஜித் கிருஷ்ணனும் கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் இருந்தால் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.